அவர் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்காரு, நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. சாஃப்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் பீப்புளாக இருக்கும். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து எங்கள் வருவாங்க. எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கடலூர் தான் இவர் கடலூர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருந்துருவாங்க. ஒருத்தர் மட்டும்தான் என்கிட்ட கடலூர்ல இருந்து வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ஒருத்தர் தான். ஸோ அப்போ நான் நினைப்பேன், சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன், இந்த இடத்துல இந்த பேக்வேர்ட் ஏரியாவில் எப்படி வந்து இந்த பீப்புளெலாம் கொஞ்சம் வெளியே உங்களுக்கு சேர்க்க போகிறார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து பார்த்த உடனே ஒரே செட்டில் 20 பேர் டிசிஎஸ்ல செலக்டட் உடனே நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல டைரக்ட் பண்ணேன். என் காலேஜில் நான் 40 பேர் கூட நான் செலக்ட் பண்ண வைக்க முடியும், ஆனால் பெண்கள் வந்து இந்த கடலை வந்து தாண்டி வெளியே போகிறாங்க. சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஜாப் வாங்கி கொடுத்து லெட்டர் கொடுத்தா கூட கையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா கூட அவங்க வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, நான் போக மாட்டேன் சார், நீச்சாலும் அனுப்ப மாட்டாங்க, நைட் ஷிஃப்ட் அனுப்ப முடியாது, இதே மாதிரி தான் ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஈவன் அ சிங்கிள் நம்பர் ஆஃப் டிஜிட் ஆஃப் பீப்புள் டு ப்ரொமோட் அவுட் ஆஃப் கடலூர். இங்கே இந்த சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது. பட் இவர் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஒரு 20 பீப்புளை வந்து ரொம்ப மிடில் லெவலில் விரோத மிடில் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இஸ் அ மார்வலஸ் ஜாப் பை ஹார் டு கங்க்ராச்சுலேட் டெஃபினெட்லி இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா திஸ் நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷன் வில் பிகம் அன் ஐகான் இன் கடலூர் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ். தென் அடுத்தது 20 பேர் இப்போ செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் சீனியர் ஒரு 4 பேர் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் வந்து அதில் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட் ஷிஃப்ட்டோ டே ஷிஃப்ட்டோ ஒர்க் இஸ் ஒர்க். அந்த மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு முதல்ல பேஷன் இருக்குங்க, எந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த ஜாப்பில் உங்களுக்கு பேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து அல்டிமேட்டாக வந்து க்ரூம் ஆக முடியும். உங்களுக்கு பேஷன் இல்லாமல் கடமைக்காக சம்பளத்துக்காக அந்த வேலையில் போய் சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பெண்களும் சொல்லிடுற குறை என்னென்னாக்கா ஆண்கள் வந்து எங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க, நிறையா எங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, க்ரௌண்டில் ஒரு ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது, ஆகினால எங்களால் வந்து வளர முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாக இருக்கும். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் விமன் சைட், மென் சைடும் அப்படிதான். நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கனாலே நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளெலாம் மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போக வேண்டிய வழி ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ வெதர் இட் இஸ் அ நைட் ஷிஃப்ட் ஆர் டே ஷிஃப்ட் அதுக்குன்னா கவலைப்படாதீங்க. டேக் இட் அஸ் அ பேஷன் அண்ட் கண்டினியூ யுவர் ஜாப் வித் அ குட் ஸ்பிரிட், தென் ஒன்லி யூ கேன் பிகம் அ ப்ரௌட் உமன் ஆஃப் கடலூர். போயிட்டு ஒரு வருஷம் வேலை செஞ்சு திருப்பி வர்றதுன்றது வந்து இவங்க எடுத்த எஃபர்ட்லாம் அது வந்து வேஸ்ட்டு. உங்களை நம்பி இருக்கக்கூடிய கடலூர் சொசைட்டிக்கும் அது வந்து வேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பீப்புளாக இருக்கணும் உங்களுடைய டவுன் த லைன் பீப்புள். ஓகே, ஸோ கீப் திஸ் பாயிண்ட் இன் மைண்ட். அடுத்தது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சார் சொன்னார் ஒரு விஷயத்தை பெண்கள்கிட்ட சொன்னோம்னாக்கா அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப டீப்பாக போய் ரீச் ஆகும்னு சொல்கிறார். தட் இஸ் 100% ரைட். அப்படினால தான் வந்து வந்து பெண்களை வந்து உயர்த்தி உயர்த்தி எல்லா இடத்தையும் நாங்கள் பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு மேட்ரை சொல்லணும்னா பெண்களை உயர்த்தி பேசி தான் அந்த மேட்டரை நாங்கள் கன்வே பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வாட் எவர் த குட் திங் யூ ஆர் விட்னஸிங் அட் யுவர் அதை இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கீங்க சொசைட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்குலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நம்மளும் போகலாம், நம்மளும் ஒர்க் பண்ணலாம், நம்மளும் நெட்ஷிப்பில் வேலை செய்யலான்ற அந்த ஒரு மோட்டிவேஷன்ஸ் வரும். இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு திரைமறைவான ஒரு சில அடக்குமுறைகள் பார்த்தீங்கன்னா அது இருந்துக்கிட்டே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அவங்களும் அதை பிரேக் பண்ணிக்கிட்டு வரவே முடியாது. நிச்சயமாக உங்களை சுற்றி வந்து ஒரு கருப்பு திரை இருக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த கருப்பு திரை எவ்வளோ நீங்கள் அதுக்கும் தெரிஞ்சுட்டு தான் வெளியில் வரணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கிற பீப்புள் தான் வந்து முன்னோடிகளாக அமையும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஜென் வந்து பண்ணியிருக்கிறது வந்து எனக்கே ஒரு விழிப்புணர்வு தான் இது. ஏன்னா நான் நிறைய கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுனால
I can boldly say my people, please direct your people to next generation. கடைசியா ஒரு பாயிண்ட் உங்களோட சேர்ந்து நான் வந்து செயல் ஸ்கூலினுடைய மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நான் தேங்க் பண்ணேன். ஏன் கேட்டீங்கன்னா இந்த பீப்புள் செலக்ட் ஆனதுனால அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்லி தான் சொன்னாங்க, மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டீடெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப், இதே ஸ்பிரிட்டா லைஃப்ல கீப் அப் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி வர கேர்ள்ஸ் நீங்க ஒரு மூன்றாரமா இருந்து எல்லாரையும் சீக்கிரத்தில் கூட மாற்ற வேண்டும் கேட்டு.